ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸில் வந்து ஒரு மூணு முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றின ஒரு ஆள் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு மூணு அப்டேட்டுமே அது பார்த்தினா, நீங்கள் நார்மலாக வந்து வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து லைக்கு டிஸ்லைக்கு ஷேருக்கு அடுத்ததாக க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் தான் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து வேறு எதுவும் மானிஸ்டேஷனில் வந்து எதுவும் இஷ்யூ வர்றதுக்கு காரணமாகவோ, இல்லைனா வந்து பார்த்தினா லைக் ஏதாவது ஸ்ட்ரைக் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு காரணமாகவோ இல்லாமல் இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணாலும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், பட் பர்டிகுலராக ஷார்ட்ஸில் மட்டும்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பர்டிகுலர் விஷயங்கள் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிஸ்டேஷன் இஷ்யூவோ இல்லைனா ஸ்ட்ரைக் மான இஷ்யூவோ வந்து வரப்போகிறதில்ல. ஸோ இது யூடியூப் வந்து அலோவ் பண்ணுறது தான். நார்மலாக நம்ம பார்த்துருப்போம் இந்த க்ளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ மியூசிக் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ மியூசிக் ஆட் பண்ணும்போது க்ளைம் வந்திருந்தாலுமே நமக்கு அது ஸ்ட்ரைக் இஷ்யூவாக மாறாது, நம்ம கண்டென்ட் ஓனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். அதே சமயம் யூடியூப்பும் அலோவ் பண்ணுறாங்க அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த ஃபியூச்சர்ஸும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான், அதாவது இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே அவைலபிள் ஆகலை, பட் இருந்தாலும் கூட இந்த எடிட் இன் டு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் பர்டிகுலராக ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை, முக்கியமான ஒரு விஷயத்தை ஷார்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் மூலமா நீங்கள் வந்து எடிட் பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தினா பண்ணிக்கலாம். க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் கட் ஃபியூச்சர். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் வந்து எடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கட் ஃபியூச்சர். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்ம மோஸ்ட் பாப்புலரான ஒரு வீடியோ வந்து எடுத்து பண்ணலாம் ஷார்ட்ஸ் ஆர் நார்மல் வீடியோவில். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேக்ரவுண்டாக வந்து. ஸோ நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பாப்புலரான விஷயங்களை எடுத்து அதை ரியாக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பீப்புளுக்கு வந்து அது வந்து போய் சேரும், நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபீச்சர் வந்து வந்திருக்கு எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனில். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படிங்கிறத ஆல்ரெடி இருக்கக்கூடியது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இன் டு ஷார்ட் கட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸையும் சரி அடுத்தவங்களுடைய வீடியோஸையும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சிமிலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கட் அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபியூச்சரான எடிட் இன் டு ஷார்ட் வந்து உங்களுடைய வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் நார்மல் வீடியோ அப்படின்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கைஸ். அது போக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஒரு அட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, அதாவது ஷார்ட் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சேனல் நேமுக்கு மேலே டைட்டிலுக்கு கீழே வந்து அந்த ஒரு கிரியேட்டர்னுடைய அந்த ஒரு அட்ரிபியூஷன் வந்து அதில் வந்து ஷோ பண்ணுறது அது வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் வந்து இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணும்போது இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு கட் ஃபியூச்சரோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய வீடியோஸ்லேயே நீங்கள் இந்த எடிட் இன் டு ஷார்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேலரியில் சூஸ் பண்ணினாலும் சரி இல்லைனா ஆல்ரெடி வந்து எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதா எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிடவும் செய்யலாம். ஸோ எந்தவித இஷ்யூவும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சேனலில் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இந்த மாதிரி லீகலான விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணாங்க கைஸ். க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கட்டு க்ரீன் ஸ்க்ரீனு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இன்டு ஷார்ட்ஸ் இந்த அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும்னு நினச்சோம். இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும், அதை பற்றி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்க தேவையில்ல. இந்த ஒரு அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன ஃபியூச்சர் வந்துருக்குங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.